பருப்பு கடையனும் பாயாசம் வைக்கணும் சொன்னீங்களே, ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யறீங்களா? முதல்ல தேங்காய பிழிஞ்சி பால் எடுங்க. அரைக்கிறதுக்கும் புளியறதுக்கும் தான் மிக்சி வாங்கியிருக்கேன்ல. கையில் அரைச்சு பிழிஞ்ச அந்த டேஸ்டே வேற தாங்க. இந்தாங்க பிடிங்க. நீ செய்யற வேலை எல்லாம் என்ன செய்ய சொல்றியா? நான் உட்கார்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும். எப்ப புளிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது? அழுக்கெடுக்க போறியா? நீ பயப்படாத, எடு. என்னது காது இடறானா கர்ச்சி படுக்கிற? வேகப்படாம அப்படியே அமுக்கிடுங்க. பூதேவி வாங்காதரா, எதுபட்டா என்ன? நான் வரங்க. பூமுட்ட இதை எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா? நானு நீங்க வித்துருங்க. இதை எவன் வாங்குவான்? நாய்க்கு தான் போடணும். அது வேற திங்கிதோ இல்லையோ. சும்மா இருங்க, பாக்கெட்ல போட்டுருங்க. அவனுக்கு அசந்து போச்சு, கதவே எடுத்து. பாடி
பாடினா எப்பவும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க பாடி. வாங்க, உங்களுக்கு அதுதான் காத்துட்டு இருக்கேன். எனக்காவா? நான் இந்த வழியா வரேன்னு உனக்கு எப்படி தெரியும்? கடைக்கு போயிருந்தேன். ஏன் கிடைக்கா? ஏன் அங்கெல்லாம் போன? எனக்காக கஷ்டப்பட்டு சண்டை போட்டு பேண்ட கிழிச்சுக்கிட்டீங்க, பணத்தை தெளிச்சிட்டீங்க, அதுக்கெல்லாம் ஒரு இது பண்ண வேண்டாமா? அம்மா தாயே, நீ எனக்காக எந்த இதுவும் பண்ண வேணா, ஆளை விட போதும். இல்லங்க, கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு வந்தா ஆளை துரத்துறதுலயே இருக்கீங்களே. இப்ப என்ன பண்ண சொல்ற? இத கூடவா சொல்லி தரணும்? அதுக்கு வேற ஆளை பாரு. பொம்பளைங்க பின்னாடி நான் சுத்த மாட்டேன். அதே மாதிரி என் பின்னாடி பொம்பளைங்க சுத்துறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதே என்ன பாப்பமே? பாப்பம்னா சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்ச் தான். கைய திருப்பிட்டா போறீங்க, நான் உங்களையே என் வழிக்கு திருப்புறேன். போன வாரம் எங்க வீட்டுல துணி திருட்டு போச்சு, இந்த வாரம் உங்க வீட்டுல துணி திருட்டு போச்சு, இப்படிதான் எப்படிமா குடும்பம் நடத்துறது? எவ்வளவு தைரியம் இந்த பட்ட பகல வந்து இப்படி எவனை புடவை திருடிட்டு போயிருப்பான்? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவில் வண்டி ஓட ஒரு ஒன்றரை கண்ணு நிக்கிறான், அவரை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சிட்டு போ. சாப்பாடு பிடிக்க பாருங்க, கதை உழுக்க சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான். ஆமா, அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படி தாண்டா உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். இல்லா உள்ள இருக்கிறவன பாத்துட்டு அப்புறம் வந்து உங்கள்ட்ட பேசிக்கிறேன். கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ, இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். என்ன சத்தத்தைய காணோம்? பெரிச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? ஐயோ, என்ன இப்படி ஆயி போச்சு? நீ ஏறி, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, நானும் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டா குத்துறீங்க? அறிவு கட்டவனுங்க. அண்ணே கடவ தரங்க. அண்ணே, என்னண்ணே இது? தோசை. ஓடுறாரு,
இந்த மாதிரி ஆளத்தான் விடக்கூடாது. ஏன்னா நாளை கல்யாணம் அனுப்புறோம், யார் பின்னாடியும் ஓட மாட்டாரு. எப்படி வளைச்சு பிடிக்கிற? இந்த புடிச்சுக்கோ, பழம் இருக்கும். இந்த கடிச்சுக்கோ, பசி இருக்காது. இந்த புடி, இந்த புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது. இந்த புடி, ஓ நீஷோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? ஏ, என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ, உன்னை எல்லாம் சவக்கடங்கல படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கிற மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிறேன். நாங்க குடுக்கற வரி பணம் தான் சம்பளம் வாங்குறோம், தெரியுமா? லட்சம் ரூபாய் நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சி போன ரொட்டிக்கு கட்டில மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடறியா இல்லையா? ரொட்டி குடு. யோ, உன்னை பத்தி பெரிய டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. ரொட்டி குடு. ஐ அம் கவர்மெண்ட் ஜாப். ப்ளடி, கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நல்லா ஜப்பான்ல பிறக்க வேண்டிவன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் குடுக்கறான், நானும் குடுக்கறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா, இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினாதான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா. நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ, துளியிலே ஓஹோ, வந்த ஓஹோ, வானத்து மின்விளக்கே ஓஹா ஊ, அயரிச்சு வலிச்சதில்லை. நல்லா தூங்கி இருந்த பையன் உன் தொண்டை திறந்து முழிஞ்சு வச்சுட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, அனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணு குறைச்சல போ. இந்த எப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத்த ஒத்துக்குவீங்களா? ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர். எஸ். ஐ அம் மிஸ்டர். எதுக்கா கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அட, 4 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அபுத்து விடுறேன். டாக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அட, நாம எதுக்குங்க டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. பிரெட் வேணுங்க. சரி, வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவறதுக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கடா. இது ஊசி போட நேரம் ஆடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். சாப்பிடு, ஒழுங்கு பண்ணாம சாப்பிடு. உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன கோமா பேசுறீங்க? உங்களுக்கு எந்த சந்தேகம் கேளுங்க, நான் தீத்து வைக்கிறேன். ஓஹோ, நீங்க அதை கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவு அளவு உத்தமனோ அவ்வளவு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரியை மறக்கும் போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. ஏய், நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடிக்கிட்டே போறிய. அட, அதை விடுங்க. இந்த பில்டிங் வளர்ந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய், எங்க ரூம் எதுடா? இதா சரடா.
தமிழே நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாய யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயம் கிட்டக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:30 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். அந்த திண்டுக்கல் சகாய யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. அந்த திண்டுக்கல் சகாய யார்? ராத்திரி 12 மணிக்கு வர சொல்லல. 12 மணிக்கு வரேன்டா நான். வா வா. இரண்டு மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய் சொல்லிட்டு இனிமேடு. நன்றாக ஊத்துப்பா. அவரே தான் இவர், இவரே தான் அவர். எப்படி? அவரே தான் இவர், இவரே தான் அவர், இவரே தான் அவர். ஐயா திண்டுக்கல் அடிக்கிறீங்க. அவரே தான் இவர். ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம் பயமுறுத்திட்டு இருந்தியாடா? நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பே, பெரிய கொள்ளை கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகள பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாயி நீதான் திண்டுக்கல் சகாயம்மா. இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? சொல்லிட்டாரு. ஐயா பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. குடிக்கிறியா குடிக்கிறியா? என்ன வந்து என்ன இல்ல உன்னை நான் ஏதாவது கேட்டனா?
வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு கேட்டனா? இல்ல துர்கா தண்ணி, துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா? இல்ல நான் தண்ணி குடிச்சு. ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சிங்களா? இல்ல நாணமா, இது நாணமா. பெரல கடிக்கிறியா? ஏ, காலால கோலம் போடுறதானே தமிழே, பாத்துக்க, இதுதான் தமிழ் மண்ணோட தன்மை. இது உடம்பு பூரா ஓடுது, குடிச்சு நிறுத்துப்பா. அண்ணே, பதிலுக்கு நீ போடல, ஆனா இது மாதிரி போடாத, கொஞ்சம் புதுமை. கால் விரல எடுத்து வாயில வச்சுக்க, கையால கோலம் போடு. புதுமை புதுமை. அப்போ நான் உள்ள போறேன். அப்போ நாங்க வெளியே போகட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? இன்னும் நிறைய குடிச்சுக்குமா? இங்க உழுந்தா நாங்க இருக்கிறோம், அங்க போய் உழுந்தா யாருமே இல்ல. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். என்ன சும்மா இருக்கிறது, பண்றது போற, நீ பாருமுக்கு போலாம். இல்ல நான் துணைக்கு இருக்கேன். என்னது, நானும் தான் துணைக்கு இருப்பேன், எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு. ஏப்பா, இந்த ஃபாதர் அப்பா நம்மளை கிளம்பிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? ஏன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பாருங்க சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக ஃபாதர் லேட் பிரதர். பிரதர், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு, நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க, ரகசியமா இருக்கட்டும். இது ரகசியமா? பேய் கத்து கத்துறடா, ஓடி போடா. அண்ணே, ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப்பா? பல்ப் கூட லாயக்க இல்லாத பையன். தம்பி, என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலை இல்ல, ஒண்ணு ஏன் தலை, இன்னொன்னு காட்டெரும தலையா? சோ, ஃபாதர் தலை. தமிழ் நீங்க என்ன பண்றீங்க? பிஷப்பிட்ட போய் திண்டுக்கல் சகாயம் அனுப்பிச்சாரு. என்ன சொன்னீங்க? அவர் புட்டு புட்டு வைப்பார் சொன்ன, புட்டு தோசை விக்கிறாரு. வாங்க போலாம். அவங்க கார்ல போனா எப்படி பாலோ பண்றது? ஹாப்பி பர்த்டே ரஞ்சி. பர்த்டே ரஞ்சித் சக்கரவர்த்தி. ரஞ்சித் சக்கரவர்த்தி உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லலாம். கழுத்து வலிக்கிறா, ஏண்டா? ஆரிச்சாமி. நான் ஆரிச்சாமி இல்லீங்க, இ ஆரிச்சாமி. ஐயம் திண்டுக்கல் சகாயம். ஐயோ, எங்க அப்பா அம்மா பேர் வைக்கல. ரஞ்சித், ரஞ்சித், இவதான் அந்த தர்மசீல மக தமிழ் செல்வனோட லவ். வேண்டாத விஷயத்தை தோண்டி எடுக்க போய் இப்ப இங்க வந்து நிக்கிறான். பாரு, நல்லா பாரு, பாரு. செத்து போன பணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வெறி பிடிச்சு அலையிறியே, நீ ஒரு மனுஷனா? இல்ல, நீ ஒரு பைத்தியம். உன் மகன் ஒரு சடம். ஏதாவது காக்கா கழுகு மகனோட பணத்தை கொத்தி சின்ன பின்னமாக்குறதுக்கு முன்னாடி ஒழுங்கா பணத்தை புதைச்சிரு. ரஞ்சித் சக்கரவர்த்தி என்ன ஊரோட தான் இருக்கிறான். 25 வருஷமா அந்த தர்மசீல வாரிசு பழி வாங்கணும்னு காத்துட்டு இருக்கான். நம்பிக்கை வரல, கோபம் வருதா? கோபம் வந்தா கோவப்படணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அழுகை வந்தா அழணும். கொலை பண்ணணும் நினைச்சா அழுகாட்டி மகன் கொன்னு தர்மசீல மகனை புடிச்சிட்டு வந்து சொன்ன. Oh!
மனசுப்படி வாழ்ந்து காமிக்கணும். மனசுப்படி வாழ்றவன் தான் மனுஷன், அதுதான் அவனுக்கு அழகு. உமர், எப்போ நான் குறி வச்ச அந்த தமிழ் செல்வனை உமர் தூக்கிட்டு போனானோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, தர்மசேனோட பொண்டாட்டி பார்வதி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான்னு. அந்த தமிழ் செல்வனே, தர்மசேனோட வாரிச என் பையன் கண்ணு முன்னால் எதே இடத்துல துடிக்க துடிக்க நான் கொல்லணும். அதை பார்க்க சகிக்காத பார்வதி என்னையும் கொண்டு என்ன கொண்டு சொல்லி என் காலில் விழுந்து கேட்கணும். அதை பார்த்து ரஞ்சித்தோ நானும் சிரிக்கணும். சரி போனா போகட்டும்னு நினைச்சு ஒரு கருணை கொலையா தான் அவளை கொல்லுவேன். மர்சிக்கிளி கேள்விப்பட்டிருப்பேன், மர்சிக்கிளி ஆண்டவன் ஒருத்தர் இருந்தா நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் நிச்சயமா நீ அனுபவிச்சு தீருவேன். இருந்தாதானே ஆண்டவன் ஒருத்தன் இருந்தாதானே. ஆண்டவன் நம்ம அந்த மேரி அம்மா ஒரே அடியா இந்த உலகத்தையே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா சாத்தானே நம்ம இந்த பிரதீப் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? அந்த பார்வதியும் அவன் மகனையும் அதே மேரி அம்மா கிட்ட அனுப்பி வைக்கிறதுக்காக தான். அதே செத்து போன மகனாலே முடியாது, அதுக்கு முன்னால செத்தாரன் கொப்பேன் அவனாலே முடியாது. உச்சி வெயில்ல ஜனங்க நடக்கிறப்போ பாதம் வெந்து வெம்பி போயிடும். மக்க
மக்கள் பாதம் மகேசன் பாதம் ஒரு நல்ல எண்ணத்துல தார் ஒரு பணத்தைய விட்டுட்டாங்க. அதுக்கு வாங்கின பணம் அது ஒண்ணு இல்லைங்க பச்சையப்போ. அம்மா கோழி பண்ண வச்சா பத்து பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி சிங்கத்துல 50,000 பணம் வாங்கினாரு, எங்க அவங்க கோழி பண்ண? இந்த ஊர்ல கோழி திருடன்வா ஜாஸ்திங்க. கோழி பண்ண ஆரம்பிச்சா கோழிங்க காணாம போயிடும், அப்புறம் அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வருமேன்னு சொல்லி கோழிகளை மட்டும் வாங்கினாரு, பண்ணே ஆரம்பிக்கல. அப்ப அந்த கோழில பிரியாணி தான். அதெல்லாம் போட்டோம். இந்த குடி தண்ணீருக்காக கிராமத்துல 7-8 கிணறு விட்டுறேன்னு சொல்லி திங்கதுல பணம் வாங்கியிருக்காரு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் கிணத்தையும் காணும் தண்ணீரையும் காணும். அது ஒரு கண்ணீர் கதைங்க. மேற்கு தெருல ஓட்டு வீட்டுல இருக்கிற உலகநாதன் இருக்கு, அன்ன கிளி அன்ன கிளின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது கல்யாணம் பண்ணிக்கிறவங்க துடியா துடிச்சிருக்கு, ஆனா மாப்பிள்ள அமையல. அதனால ஒரு நாள் பாழ நடத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு மேலும் மேலும் இந்த ஊர்ல கதைகளை வெட்டினா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி என்ன வருமேனு பயந்து கிணறு விட்டுட்டாரு. கிணறுக்கு வாங்க பணம் தண்ணிய என்னமாச்சு? பக்கத்து ஊருக்கு தண்ணிக்கு போனவங்க ஆட்டாவுங்க முடியாம போயிருச்சு, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. நல்லா வேணும் கிணறுக்கு கொழுப்புதான். வீட்டுல உருப்படாம ஒரு படம் இருக்கிறாங்க, அவன் அனுப்பி இருக்கிறது. எந்த நேரத்துல எது பேசணும்னு உனக்கு அறிவில்ல? எழுந்து வாங்க, நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன். அந்த சட்டை யாத்திர வாங்கின யாத்திர வாங்கின என்ன டெய்லர் ஜாக்கெட் தைக்கணும் தைக்கலாமே தைச்சுட்டா போச்சு. தெரியுது போர்ல பொம்பளை அளவெடுக்கிறதா போட்டிருக்கு, நீ அளவெடுக்கிற நீ போட பாத்துட்டியா? இரு எங்க அக்கா மாலுவ கூப்பிடுற மாலே மாலே. நிறைய இந்த தொண்டு வியவஸ்தையே இல்ல, என்ன தண்ணி ஒரு சின்ன இருக்கு. சோப்பு கையில் இருக்கும்போது பணியார மாதிரி இருந்துச்சு, இப்ப ஒரு மாதிரி இருக்குது. கருத்துல சுகமா இருக்கு, சோப்புக்கு பதிலாக இதே தேய்ச்சிக்கலாம் போல இருக்கு. காலு அட்டா அட்டா நான் தான் தினம் கும்பிடுறேன், இது அட்டை காய் இல்லையே. நீங்க யாரு? என்னங்க பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டீங்க? வரக்கூடாதா? விட்டா உள்ளே வந்துருவீங்க பொண்ணு. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போறீங்களா? வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடாம வெளியே போக சொல்றீங்களே. நீங்க வீட்டுக்கு வந்துருந்தா கூப்பிட்டு பாத்ரூம் கிட்ட வந்துருக்கீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், வெளியே வாங்க. இப்ப நான் ஒரு மாதிரியா இருக்கேன், வெளியே வர முடியாது. விஷயத்த சொல்லுங்க. இருட்டுல கிடந்த உங்க ஊரு வெளிச்சத்துக்கு வர போது, ஐ மீன் எல்லா தெருவுக்கும் லைட் போட போறோம், அதுக்கு நீங்களும் வரணும். இந்த துண்டு கிட்டவா? நீங்க எப்படி வந்தாலும் சரி, ஆனா கண்டிப்பா வரணும். ஏன்னா நீங்க படிச்சவர் இல்ல?
பாத்ரூம்ல நீங்க பாண்ட இங்கிலீஷ் பாத்தேன் பிரியாணி சூப்பர் இங்கிலீஷ் பாத்தா பாத்ரூம்ல நான் இங்கிலீஷ் பாட்டு பாடினேன் நான் குளிர்ல வளர்றது இவளுக்கு இங்கிலீஷ் பாட்டு மாதிரி கேட்டுக்குமா ஏய் சின்னதாமி உனக்கு சுக்கதசியோ சனிதசியோ தெரியல எதுக்கு மேல போனா ஒண்ணும் இல்ல நீ வர வர ஒரு மாதிரியாவே ஆயிட்ட சுருளி கொட்டி சுப்பையா வகுப்பு வைத்திய பார்த்தாத்தான் நீ சரிப்பட்டு வருவேன் இன்னும் உனக்கு தூக்கம் வரலையா எனக்கு பாத்ரூம் தான் வருதாத்தா வந்தா போயிட்டு வந்து பாருண்டா பாத்ரூம் ஞாபகம் தான் வருதாத்தா ஏண்டா இப்ப என்ன குழப்புற வந்த தூக்கம் போயிட போகுது அத்தா நான் காலையில பாத்ரூம்ல முகம் கழுவிட்டு இருந்தேனா முகம் பூரா சோப்பு நிறையா இருந்துச்சா அப்போ சோப்பு நிலவு கீழே விழுந்து பாத்ரூம் வெளியே போயிடுச்சு அப்பதான் நம்ம ஊருக்கு வந்திருக்கு புதுசா பொண்ணு அது பேர் என்ன சீதா காத்து போச்சா அந்த சோப்பு நீரா எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சேனா ஆப்பிரிக்காவில இருந்து வந்திருக்கிறோம் நீங்க எங்க இருந்தாவது வாங்க இங்க எதுக்காக வந்தீங்க எதுக்காக வந்தோம் கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்தோம் நடத்தினீங்களா இல்லையே ஏன் வந்த இடத்தில் எங்கள் கலைக்குழுவில் உள்ள ஒரு தாய் குலத்திற்கு உடல் நிலை சரியில்லை ஓஹோ இத டாக்டர் வீடுன்னு நினைச்சீங்களா மருந்து வேணுமா உங்கள் மகள் தான் வேணும் மகளா தவறாக நினைக்காதீர்கள் உங்கள் மகள் மிகவும் பிரமாதமாக ஆடுவாள் என்று கேள்விப்பட்டு வந்தோம் அவ ஆடாத ஆட்டமா சூதாட்டம் பித்தலாட்டம் அடைச்சேன் காலாட்டம் கோலாட்டம் கும்மி ஆட்டம் கும்மி ஆட்டமா ஆப்பிரிக்காவில் அப்படி ஒரு ஆட்டமே இல்லை அம்மி ஆட்டம் என்ற ஒரு ஆட்டம் இருக்கு இரண்டு கைகளை இப்படி பிடித்து பிணைந்து பிணைந்து இணைந்து இணைந்து ஆடுவது அற்புதமான ஆட்டம் பிணைஞ்சு பிணைஞ்சு ஆடுறது வீடு மிகவும் நன்றாக இருக்கிறது ஆடி ஆடி கட்டினது ஆடி மாதத்தில் கட்டியதா ஐப்பசியில் திறந்தது முதல்ல இதை திறங்க நீங்க திறக்கட்டுமா ஏற்கனவே பல பேர் திறந்தது பழசு போல இருக்கிறது மிகவும் நன்றாக இருக்கிறது அதைத்தான் ஆர்வத்தில் இப்படி கூறிவிட்டேன் என்ன செலவே காணவில்லை நீங்க ஒண்ணு கீழே பாருங்க ஓ கீழே கட்டி இருக்கிறாள் அமெரிக்காவில் கூட அப்படித்தான் கட்டி இருக்கிறார்கள் ஆனால் என்னமோ இந்தியா வந்தவுடன் அதை மறந்து விட்டேன் என்ன உடை என்ன நடை என்ன கீட்டை இதுல இருந்து அவன் நடனத்தை பத்தி நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க முடிவே பண்ணிட்டேன் இனி எனக்கு நடனத்தை பத்தி கவலையே இல்லை ஆனால் அவள் எப்படி வசனம் பேசுகிறாள் என்பதை நான் பார்க்க வேண்டும் பேசி பாருங்க எங்கே நான் சொல்வதை சொல்கிறேன் அந்த ராமாயணத்தில் ராவணன் ராமனை தூக்கி கொண்டு செல்கிறான் ராவண ராமன் எங்கயா தூக்கி சென்ற சீதை ஐயா எதையோ ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறான் நீ கண்டதை தூக்காத வை அப்படி அவன் எதில் தூக்கி கொண்டு செல்கிறான் என்றால் புஷ்பக விமானத்தில் நான் என்ன சொல்ல வேண்டும் அழகோ பிளிகலாம் இது போதும் வாயை திறந்தால் வருகிறதே அது ஒண்ணுதான் வரும் இது போதும் இதோ பாடம் பணம் நில்லு என்ன இது பணம் இங்கே பாடம் அங்கே எங்கே மேடையில ஐயோ அமாவாசை நீ காத கடிப்பான அப்பா சொன்னா அந்த மாதிரியே படி வாங்கிட்டாலே ஐயோ
யார் நீ? பொண்டாட்டி, ஏன் இப்படி ரோட்ல கட்டிட்டு வர? முதல்ல இத கட்டுங்க. எத்தனை வெட்டி கட்டுறது? கட்டிருக்க வெட்டிக்கு என்ன குறைச்சல் போ? ஐயோ, அங்க நல்லா பாருங்க. அடியே, ஒரு தம்பளை தண்ணி கொண்டாடி. ஏ எருமாட, எவ்வளவு நேரம் ரெண்டி? யாரையா என் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது? இத வர. ஐயோ, மறந்துட்டேன், என் வீடு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, நீயா சொதப்பிள்கிறாக்கி? அது சரி, எங்க வந்த? ஒண்ணு இல்ல, என் முத்து வலையில மூட்டுட்டு போலான்னு வந்தேன். பணம் கொண்டு வந்திருக்கியா? அதையும் மறந்து வச்சுட்டியா? ஐயோ, வச்சிருக்கேன். கொடு கொடு கொடு. இந்த வளையல் எடுத்துட்டு வர. வளையல் கொண்டா? ஒத்தியா? ஏயா, நீ என்ன வேலை செய்யறியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா? டேய் முட்டக்கண்ணா, என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பார்த்த? ஆமா, மறந்துட்டேன், நீதான் வீட்டுக்கே முறவாசலாச்சே. நக்கல பண்ற. சரி சரி, அவர் வெளியில புறப்பட்டாரு, போய் சகுனம் பாருங்க. சரிம்மா. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு, இது வந்துட்டீங்க. வணக்கம் சார். எங்க கார்பரேஷன் புறப்பட்டாச்சா? கார்பரேஷனுக்கு? ஆமா, ரோடு மேஸ்திரியா தான் வேலை பாக்குறீங்க. சடப்பி ஒரு நாஸ்டி மாவுது. எனக்கு வர கோபத்துக்கு ரோட்ல படுக்க வச்சு ரோடு இன்ஜினை எத்துவேன். அதானே, எங்க வீட்டுக்காரர் யாரு நினைச்சீங்க? பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்பா, அவர் பேங்க் போக வேண்டாம், போய் சகுனம் பாருங்கப்பா. சரிம்மா. ஆமா, இது ஐயோ, இவ என் தங்கச்சி கீதா, இன்ஸ்டிடியூட்ல டைப் படிச்சுட்டு வர்ற. இப்ப என்ன சொல்லிவிட்டா? வாய திறக்க விட மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, நீங்க வாய திறந்தாதே எல்லாரையும் கொயப்பிடுவீங்களே. மூடிட்டேன். சகுனம் நல்லா இருக்குது. ஆமா, சகுனம் நல்லா இருக்கா? வாங்க அது சுரணாய் இல்ல, நீதாயா சுரணாய்? நானா? எந்த வேலைக்கு போக விடாம பண்ற நீ? கொப்ப ஒரு பூனைக்குட்டி மாதிரி உள்ள தள்ளு. ஏன் இப்படி அப்பாவை கரைச்சு கொட்டுறீங்க? நீங்க போங்க, நீங்க வாங்கப்பா. மேன் உள்ள போ, போ உள்ளே. போயிட்டு வாங்க, பேசிக்கிறேன். தங்கராஜா, இன்னா சார். கல்கண்ட வாங்கிட்டு வந்தியா? வாங்கிறேன் சார். தங்கராஜா, இன்னா சார். குமுதா வாங்கிட்டு வந்தியா? வாங்கிறேன் சார். டேய் தங்கராஜா, இன்னா சார். தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிடுறமா? நல்லா கதைக்கு இது போங்க. காலங்காத்தால ஆபீஸ் வந்தமா, லெக்சர ஓபன் பண்ணமா, வேலையை பார்த்தமான இல்லாம, ஒரு ஆள் கல்கண்டு கேக்குறது, ஒரு ஆள் வந்து குமுதம் கேக்குறது, ஒரு ஆள் தயிர் வடையில காரா பூந்தி தூவி வாங்கினீங்க. பாவிகளா, வாங்குற சம்பளம் டெய்லி எப்படித்தான் உங்களுக்கு ஜீர்ணமாவதோ? யோ, என்ன அழட்டிக்கிறேன், இந்த லெட்டர் கொண்டு போய் மேனேஜர் கூட. நான் தான் மேனேஜர் தங்கராஜா பேசுறேன். நாள் வந்து விட்டாரா? கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்க. வச்சிருங்க சார். உங்களுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன். சரி, ஒரு இன்லாண்ட் கவர். இது ரெண்டும் வந்திருக்கு சார். என்ன சார், என்ன ஆச்சு? ஜெய் தங்கராஜா, இது உனக்குட. அறிவு கட்ட தங்கராஜா, இனி என் விஷயத்தில் தலையிட்டால் பிஞ்சி போன பேட்டா செருப்பால் அடிப்பேன் சார். இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார். என்ன செருப்பால் அடிக்கிற, செருப்பால் அடிக்கிற ஒரு தலையிறது உண்மைதான். அவ யாருன்னா என் மாமனார். அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார். பேட்டா செருப்பா அடிக்கிறன்ற அளவுக்கு எனக்கு பென்ஷன் கிடையாது. சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி. இதனாலதான் குழப்பமே. உன் பேரும் தங்கராஜா, என் பேரும் தங்கராஜா. மறுபடி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் சார். உங்க உத்தியோகத்தை நான் செய்யறதா பொய் சொல்லித்தான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டு தான் போற. அதை பார்த்து நான் சிரிக்கத்தான் போறேன். ஏண்டா டெலிவரி கொடுத்தா உடச்சது நிக்கிறீங்க, நல்லா இருக்குதா? கை தவறி விழுந்துருச்சு முதலாளி. எப்படி விழும்? உடம்புல பயம் இருந்தா விழுமா?
அதுக்காக என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா? அவ நகை நட்டோட பொண்ண கூட்டிட்டு ஓடுறான், ஏமாந்த முதலாளி கிட்ட லட்ச லட்சமா தட்டிட்டு ஓடுறான். ஆப்டரால் இந்த உடஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க? பேசாததான் நாய், அறிவு கட்ட நாய், சொல்ற கட்ட நாய், புத்தி கட்ட நாய், உனக்கு இடம் கொடுத்த தப்புடா நாய், வெளியப்படா நாய். நம்ம வெளிய நின்னு வேடிக்கை பாப்போம். வா சரி. அடி முன் மாவும் கண்ணுலே மையி, யாரு வெச்சம்மையி? இது நான் வெச்சம்மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வத்தா. என்னடா முனி அப்பா மூஞ்சில என் கையி, இது யாரு வச்ச கையி? இது நான் வச்ச கையி. என்னமாமா மூஞ்செல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குது, மோர் சிலுப்பினியா? மாப்பிள்ள வருவாரியே, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவான்னு சிலிப்பு கிடக்குறேன். எனக்கு வெண்ணையும் வாணா நெய்யும் வாணா, நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. எதா வாங்கிட்ட மாப்பிள? சுறா வாங்கிட்டு வா. வஞ்சிர மீன் வாழத்தண்டு வாங்கிட்டு வா. ஒரே ஒரு முட்டை வாங்கிக்க மாப்பிள? முட்டை இதுக்கு உனக்கு வரவழி யார் பற்றியாவது அடக்காக்குற கோடி இருக்கா? அதை எடுத்து பக்கில்லவை அந்த சூட்டில் முட்டையை போடும், முட்டையை வர்த்திய வாயில போடு, கோடி தூக்கி கூண்டுல போடு. இப்ப நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த வீட்லையும் வச்சது சட்டமா இருக்குது. ஐக்கலுக்குமா இவன் ஒரு கை பார்க்கல. அரிசித்தோடு மெதுவா மெதுவா டப்பா கடா ஏதிகோ மாப்பிள்ள கூப்பிட்டீங்களா? பல பேர் பல விதமா பேசினாங்க, நான் நம்பல. இப்ப நேர்லயே பாத்துட்டேன், அவன் புண்ணாக்கு வாங்குற சாக்குல இந்த கைய புண்ணாக்குறானுங்க. பாபா உன் அல்ப பண ஆசையில இந்த பச்சை மண்ண மறுபடியும் இந்த புண்ணாக்கு கடையில நிக்க வச்சுட்டியே. பாபா நான் ரெண்டு கையில பாதப்பட்டனோ ஏமாந்து மீக்கோ. ஐயோ 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 ஐயோ, அஞ்சு வார்த்தை நறுக்குன்னு எனக்கு புரியாத மாதிரி பேசிட்டாலே நான் இப்ப செத்த போன மாதிரி நிக்கிறேனே. மங்கா உள்ள போ, மங்கா உள்ள போ. ஐயோ பாபா நான் கத்துனால இது ஏன் செத்துனோ? மங்கா உள்ள போ. தெலுங்கு சொல்லியா? மங்கா லோப்பல போ, மங்கா லோப்பல போ. தமிழ கத்து கொடுத்து தாரமா தாரவாத்து கொடுப்பேன் நினைச்சனே, இப்ப இந்த தவுட அள்ளி என் தலையில கொட்டிட்டியே. மாமா நீ மனுஷனா? இல்ல. என்னது? மிருகம். போது நிறுத்து. போனா போகுது, என் தங்கச்சி பையனாச்சுன்னு பாக்குறேன். என்னைக்கோ மண்ணுல புதஞ்சவோ அம்மாவுக்கு அரியலூர் அம்மன் கோயில்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தாதான் இப்ப என் பொண்ணு உனக்கு தாரவாத்து கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா நீ தராதரம் இல்லாம நடந்துக்கிறியே. இந்த நங்கநல்லூர் நல்ல கண்ணு குடும்பத்துக்கு ஒரு மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. மானம் மரியாதை கௌரவம். எழுத்து தப்பு இல்ல, சரியா எழுதியிருக்கான்னு சொன்ன. அவனையா சொன்னேன்னு சொன்னேன். இந்த பேர் வேதாச்சலம். நாங்க எங்க ஜோலியை பார்க்க போயிருந்தோம். எந்த ஜோலியை பார்க்க போறோம்? விழாவரியா சொன்னா தானடா வேதாச்சலத்துக்கு தெரியும். இந்த ஜோலியை பார்க்க போயிருந்தோம் வேதாச்சலம். சொம்பல் ரெண்டு தண்ணி எல்லாம் கீழே கவிச்சிட்டு வந்து எங்களை டென்ஷன் பண்ணிட்டா வேதாச்சலம். இத பாரியா, பம்பு செட்ட போட்டு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு அக்கடான்னு குளிச்சுக்கிட்டு இருந்தாரு எங்க அண்ணன். அந்த நேரத்துல உன் பொண்ணு வந்து துணியெல்லாம் வாரி கிணத்துல போட்டுட்டு எங்கேயோ ஓடிடுச்சு. இப்ப எங்க அண்ணாத்த நிலைமைய பாரியா தள்ளுங்கம்மா. பாரியா நிலைமைய? என் பொண்ணு கிராமத்துக்கு வர போறேன்னு கடிதாசு போட்டிருந்தா, அதுதான் எனக்கு தெரியும். அவ இப்ப வந்துட்டாங்கிற விஷயமே நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது. வரட்டும், நிச்சயமா அவளை கண்டிக்கிறேன். இப்ப அவசரமா உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போயிட்டு வாங்கயா, போங்க. வாங்கயா, மன்னிப்பு கேக்குறது இருக்கா? பொண்ணு வந்தா கண்டிச்சிரே.
ஆமாரா சத்தி, என்னமா நீ சின்ன பிள்ளையாவே இருக்க? நீ வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள ஊர் பஞ்சாயத்துக்குள்ளுக்குள்ள வந்துருச்சு. அம்மா அத்தை எங்க? அவங்க இப்பதான் பஸ் விட்டு இறங்கிருப்பாங்க. நான் ரெண்டு ஸ்டாப்பிங் முன்னாலேயே இறங்கி ஷார்ட் கட்ல வந்துட்டேன். என்ன கட்டு? குறுக்கு பாதை. நீ ஏன் குறுக்கு பாதையில ஒன்னாதான் பெரிய ரோடு போட்டிருக்காங்க, அதுல வர வேண்டியதானே? அதுல அவங்க தங்கச்சி வருவாங்க. யாரு சின்ன பொண்ணுமா? சரி சரி, பெட்டியை கொண்டு உள்ளவையே, நம்ம அத்தையை கூட்டு வந்துடுறேன். போலாமண்ணே. டேய், செஞ்ச வேலை கூலி வாங்க வேண்டாமா? இதுக்கு போய் கூலி என்னண்ண? என்னப்பா ஆதித்யா, தேரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சுட்டேன். 300 ரூபாய் கூலி ஆகும். மகா பாதகம்பா, ஆத்தாளுக்கு வேலை செஞ்சுட்டு கூலி கேக்குறிய? இது மாதிரியா? செஞ்ச வேலைக்கு தான் கூலி கேக்குறேன். இருப்பா, பண்ணையாட்டு போய் வாங்கிட்டு வரேன். அம்மன் கோயில் விசேஷத்துல ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நான் முந்தி நீ முந்தினு எல்லா பொறுப்பையும் பங்கு போட்டுக்கிட்டீங்க. அப்புறம் என் பங்குக்குன்னு நான் என்னையா செய்யறது? என்னையா பூசாரி, இப்படி வேர்க்க விறுவிறுக்க வரீங்க, என்ன விஷயம்? பண்ணாரியா, அம்பாவுடைய சப்பரத்தை பழுது பார்த்துட்டு அந்த ஆதித்ய 300 ரூபாய் கூலி கேட்கறாயா? 300 ரூபாய் பண்ணாரியா? ஆனாவே நீங்க அவனுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் அவன் எனக்கு தலைவல் புரியாம ஆடுறான். அவன் எனக்கு செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? அன்னைக்கு உங்க பேச்ச கேட்காம சின்ன புது மக்களை எல்லாம் விரட்டி அடிச்சான். இன்னைக்கு என்னடான்னா, ஊருக்கு சொந்தமான கோயில்ல வேலையை செஞ்சுட்டு கூலி வரணும்னு கேக்குறான். இது என்னங்க நியாயம்? கொஞ்சம் முன்னாடி என் பங்குக்கு நான் என்ன செய்யறதுன்னு தவிச்சேன் இல்லையா, அதுக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கு. ஆமா, அதுக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கு. அவ கேட்ட 300 ரூபாய நான் கொடுக்கறையா? இத அவங்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. இந்தாங்க பூசாரி, இந்த 300 ரூபாய் கொடுத்துருங்க. வரதா? ஓஹோய், நீங்க எதிர்பார்க்கல? இந்த பாருங்கப்பா, நான் மறுபடியும் வந்ததுக்கு காரணமே நீங்க நல்லா இருக்கணும் தான். டேய் 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 தம்பிகளா, நில்லுங்கடா. ஏண்டா இப்படி ஓடி வரீங்க? சின்ன பாடி பார்த்தா எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது. ஆஹா, உங்க உடம்புல ரத்தம் வேற இருக்குதுங்களா? ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? அம்மா துண்டு போட்டோவை காட்டி இதான் காந்தி தாத்தான்னு சொன்னா எங்க தாத்தாவே நான் தாத்தானது இல்ல, ரத்தம் கொதிக்காத பின்ன? டேய் டேய் பாவீங்களா, அவரு தானே நமக்கு எல்லாம் சுதந்திரமா வாங்கி கொடுத்தாரு. இத பாரு வாத்தியார, பொய்ப்பித்தலாட்டுல எனக்கு பிடிக்காது, உனக்கு வேணா வாங்கி கொடுத்துருக்கலாம், எங்களுக்கு எல்லாம் கண்ணே காட்டல. ஏண்டா, மழை கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத உங்களுக்கு எப்படி சுதந்திரத்தை பத்தி தெரியும்? உங்களை மாதிரி பசங்களா 4 விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த அறிவொலியை கிட்டே இந்த கிராமத்தை எல்லாம் நடத்திட்டு இருக்கேன். இப்ப புரியுதா ஊழி செய்யம்னு? யோ சின்ன பாண்டி, வந்துட்டானுங்க வாயில குச்சோட. நீ சொல்லித்தர இந்த 4 எழுத்தை கத்துக்கிட்டு இந்த பசங்க அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த கிராமத்தையே நான் காப்பாத்த போறானுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கில்லி விளையாண்டோம். போய் அந்த பொறுப்பை கவனிங்க. வந்துட்டு வாயில குச்சோட சும்மா போக கூடாது. ஆச்சாரியா, உங்களுக்கு எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு? ஒண்ணு இல்ல, என் புச்சிக்கு தமிழ் டியூஷன் சொல்லி கொடுக்கணும். என்ன கிண்டலா, நாய்க்குட்டிக்கு எல்லாம் தமிழ் சொல்லி கொடுக்கறாரே நானே? ஐயோ, என் புச்சி வாயில்லா ஜீவன் இல்லங்க, வாய் இருக்கிற ஜீவன். என் முறப்பொண்ணு முறப்பொண்ணதான் நீ நாயா வளர்க்கறியா? தமிழ நினைச்சிருவோம். இதாங்க மாமா கடை, இந்த டப்சா தாங்க மாமா. இவர் தான் தமிழ் வாங்க. உங்க மாமா யார பாக்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. புஜ்ஜி என்னையா புஜ்ஜி பச்சின்னு ஹோட்டலா நடத்துறீங்க? செல்லம்மா புஜ்ஜி குழந்த. அம்மா அம்மா, நீங்க உள்ள போங்க, நான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ இவங்களுக்கு தான் தெலுங்கு சொல்லி தரணுமா? அவங்க உங்களுக்கு தெலுங்கு சொல்லி கொடுப்பாங்க, நீங்க அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும். எங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது இந்த பாஷா தான். எனக்கே தடையா இருக்கு, உங்களுக்கு இருக்காதா என்ன? சரி சரி, லூப்ல ரெண்டி பாவா. இ கொத்த மனுஷன் எம்மே செப்பாவே, நான் கேமே அத்தங்காள இது செப்பு. செப்பியா? செப்பறேன் செப்பறேன். அது ஒண்ணுமா வாத்தியாரு கொட்டேஸ்தாரு ராசி. ஓ குருக்காரு, பத்தியா எப்படி புடிச்சு வச்சு? அங்கதான் நானு. என்னமா பண்ணன? இது குரு நமஸ்காரண்டி. எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யாண்டி. சின்ன பாண்டி இல்ல, தெலுங்குடி தெலுங்கு. மை வாய் மை வாய். வாத்தி, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருங்க. இந்தாங்க தட்சணை, 11 ரூபாய்க்கு 15 காசு குறைவா இருக்கு. என்ன கமர்கட்டு வாங்கி சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல பாத்தி, உங்க வாயால தமிழ் சொல்லி கொடுத்து அதை என் பொண்ணு வாயால பேசுறத என் காதால கேட்கணும், அதை என் மாப்பிள்ள கண்ணால பாக்கணும், அந்த பச்சை மண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடுறது உங்க கையில தான் இருக்கு. என் கையில கொடுத்துட்டீங்கல்ல, கட்டிடுற விடுங்க. சின்ன பாண்டி, உங்களை கட்ட வைக்கிறேன், கட்ட வைக்கிறேன். மை வாய் மை வாய். பாருமா,
உனக்கு உட்காரவே தெரியல. தினம் உனக்கு சொல்லி தரணுமா? யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் உன் எப்படி உட்கார வச்சு என்ன தப்பா நினைப்பாங்க. ஒழுங்க உட்காரு. ஐயய்யா, இதுக்கு முதல்ல இருந்தது தேவையில்ல, கொலுசு மட்டும் தான் தெரிஞ்சது. இந்த மாதிரி ஒழுங்கா உட்கார உன்னை நான் குச்சி எடுத்து அடிப்பேன். நேனு சூடுறேம்மா, படி. ஏமா, இப்ப என்ன சூடா இருக்கு? சூடு சூடுன்ற, முதல்ல நீ என்ன சூடு? ஐயா, ஆவனா ஒப்பனை கூப்பிடாதுமா, அந்த ஆள் சிரிச்சானாவே எனக்கு பயமா இருக்கு. நான் நேற்று பாடத்தை எங்க விட்டேன், அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். நீ புது பாடம் அம்மா சொல்லு பாடம். ஆண்டே அதுக்காது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா வம்பு ஆடி கறக்கற மாட்ட ஆடி கறக்கலாம், பாடி கறக்கற மாட்ட பாடி கறக்கலாம். வாங்க, உங்ககிட்ட இருந்து பாடத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. உனக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது. ஆப்பிள் சொல்லு பாக்கலாம். அது நான் கிருஷ்ணன் அது மீ கிருஷ்ணன் நுவே தின்னும். நானே தின்றதா? பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் வேணா, ஒரு சின்ன ஐட்டம். இலை இலை சொல்லு பாக்கலாம். அதுக்காது ஈ